ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவேர்னஸ் கிரியேஷன். நான் உங்கள் விஜி. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போனால், ஒரு ரூபா செலவு இல்லாமல் ஆன்லைனில் எப்படி நம்ம பேன் அட்டையை வந்து நம்ம விண்ணப்பிப்பது. அதுதான் ரொம்ப எளிது. இதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா, உங்களுடைய ஆதார் நம்பர், உங்களுடைய ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் கையில் இருக்கணும். இந்த ரெண்டு இருந்தால் போதும். நெக்ஸ்ட், உங்களுடைய ஆதார் இருக்கிற நேம், அட்ரஸ், ஃபோட்டோ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது, அதெல்லாம் கரெக்ட் பண்ணிங்க. ஏதாவது இருந்தால் கரெக்ட் பண்ணிங்க, ஓகேங்களா? நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது இல்லாமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி என்னோடய பதிவு தொடர்ந்து உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கூகுள் க்ரோம் வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் இன்கம் டேக்ஸ் போட்டு டைப் பண்ணுங்கள். ஜஸ்ட் என்டர் கொடுங்க. www.incometaxindiaefilling.gov.in ஜஸ்ட் செக் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து என்ன வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு இன்ஸ்டன்ட் பேன் த்ரூ ஆதார், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கெட் நியூ ஆதார் அது கொடுங்க. சரி, கெட் நியூ பேன் அது கொடுங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் இங்கே டைப் பண்ணோம். இதுக்கு உங்கள் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆதாரில் என்ன அட்ரெஸ்ஸு, நேமு, டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஃபோட்டோ எப்படி க்ளியராக இருக்கான்னு பார்த்துங்க. இதெல்லாம் வந்துட்டு இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து பேன் கார்டு வந்து ரிலீஸ் ஆகும். அது இல்லாமல் உங்களுடைய ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிங்க. ஸோ அந்த நம்பரில் தான் உங்களுக்கு ஓடிபி வரும், சரிங்களா? நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பர் டைப் பண்ணும். நெக்ஸ்ட்டு டைப் பண்ண பிறகு இந்த கேரக்டர் கோட் டைப் பண்ணணும். இங்கே வந்து ஐ கன்ஃபார்ம் தட் பிலோ, அது பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் நெவர் பீன் அலர்ட்டட் பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர், பேன் நம்பர் என்கிட்ட இல்லை, மொபைல் நம்பர் லிங்க்டு வித் ஆதார் நம்பர் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் என்னோடய டேட் ஆஃப் பர்த்லாம் வந்து ஆதாரில் இருக்குது. ஐ ஆம் நாட் அ மைனர் ஆஸ் அன் அப்ளிகேஷன் டேட் ஆஃப் பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர், ஓகேங்களா? இதெல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. ஐ ஹவ் ரீட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் ஐ கன்ஃபார்ம் தட் பிலோன்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாமே இதுக்கு டிக் பண்ணிட்ட பிறகு ஜென்ரேட் ஆதார் ஓடிபின்னு கொடுக்கணும். ஓகே, உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் வேலிடேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆதாரில் இருக்கிற டீட்டெயிலாம் வந்துட்டு அப்டேட் ஸ்பிளச் ஆகும். அந்த இது அதெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வேலிடேட் பண்ணணும். அதுக்கப்புறமா இமெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல், நீங்கள் கொடுக்கறதுனால கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமல் விடலாம். மேக்ஸிமம் கொடுக்கறது நல்லது, ஏன்னா இமெயிலில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு பின்னால் ஏதாவது அப்டேஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இமெயிலில் வந்து மெசேஜ் வந்துடும், மெயில் வந்துடும், சரிங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கெட் பேன், அவ்வளோதான். அப்டேட் இது பண்ணிட்டு பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ட்ராக்கிங் நம்பர் வந்துடும், சரிங்களா? பேக் வரேன். இதில் செக் ஸ்டேட்டஸும் செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கொடுக்குறேன், பேன் நம்பரும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் டைப் பண்ணால் கூட போதும். அதுக்கப்புறம் கேப்சர் கோடு டைப் பண்ணோம், அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு இதாகிடும். இதில் வந்து வேலிட் உங்களுக்கு அகெயின் ஓடிபி வரும், நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுங்களோ அதுக்கு ஜஸ்ட் வியூ பண்ணிக்கலாம். வியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு பைசாவும் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை யூஸ் பண்ணிக்கிங்க யார் யாரெல்லாம் இல்லையோ. அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஆதார் கார்டில் உங்களுடைய மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பரை லிங்க் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட்டு அட்ரெஸ்ஸு, நேமு, ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு பார்த்துங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து பேனில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும், சரிங்களா? உங்களுக்கு உங்களுடைய ஆதாரில் வந்து எந்த நம்பர் கொடுத்துருக்குன்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்னோடய யூடியூப் சேனல்லே வந்து ஒரு ஆதார் நம்பர், ஆதாரில் மொபைல் நம்பர் என்ன நம்பர் கொடுத்துருக்குறது ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு இது இருக்குது. இந்த வீடியோ கீழே நான் வந்து ஹவு டு ஃபைண்ட் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர்னு சொல்லிட்டு அந்த இது இருக்குது வீடியோ இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அதையும் பார்த்துக்கங்க, சரிங்களா? இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவில் எதனா சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.